எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ரிஷாடை நாடாளுமன்றத்துக்கு அனுமதிக்கும் விவகாரம், அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனை நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு அனுமதிப்பது தொடர்பில் அரசாங்கம் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ரிஷாடை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வருவது தொடர்பில் 24 மணித்தியாலங்களில் 3 கதைகள் சொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் கையொப்பம் கிடைக்கவில்லை என அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் நேற்று கூறப்பட்டது. கோவிட் நோய் தொற்று காரணமாக என கூறினார். தற்பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சர் பயங்கரவாத தடைச்சட்டம் பற்றி கூறுகின்றார் என லக்ஷ்மண் கிரியல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நபர் என்ற வகையில் சபாநாயகர் அனைவருடைய உரிமைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவிட்டிலிருந்து நாட்டை மீட்கும் வாய்ப்பு குறைந்து செல்வதாக எச்சரிக்கை. நாட்டு மக்களின் பொறுப்பற்ற நடவடிக்கை காரணமாக நாட்டின் சுகாதார கட்டுப்பாடு சுகாதாரத்துறையிலிருந்து கை நழுவி செல்வதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலைமை தொடர்ந்தால் நாட்டின் வைத்தியசாலை சட்டமைப்பினுள் உள்ள திறன் உச்சத்தை எட்டுமெனவும் வளங்கள் குறைவாக உள்ளமையினால் சுகாதார கட்டுப்பாடு சுகாதாரத்துறையிலிருந்து கை நழுவி சென்றுவிடும் என்று சுகாதார பரிசோதகர் ஒபுல் ரோகன தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த 27 தேதி முதல் இலங்கையில் தினசரி அடையாளம் காணப்படும் கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 100-70% என்ற அதிகரிப்பை காண முடிந்ததாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நிலவுகின்ற நிலைமையை தவிர்ப்பதற்காக உரிய சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி சுகாதார பிரிவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கையில் அதிகரிக்கும் கோவிட்-19 தொற்றாளர்களால் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி. நாட்டில் கோவிட் நோயாளிகளை சிகிச்சை நிலையத்துக்கு அழைத்து செல்வதற்கு போதுமான அளவு வாகனங்கள் இல்லாமையினால் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பிரதேச சுகாதார அதிகாரிகள் சுகாதார அமைச்சகத்துக்கு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜி, ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே, சுகாதார பணிப்பாளர், பிரதேச சுகாதார சேவை பணிப்பாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் தேவையான வாகனங்களின் எண்ணிக்கை விரைவில் சுகாதார பணிப்பாளரிடம் அறிவிக்குமாறு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்காக வாடகை அடிப்படையில் வாகனம் பெற்றுக் கொள்ளப்பட உள்ள நிலையில் அதற்கான கொடுப்பனவு உலக வங்கியில் உள்ள அவசர பிரிவினால் வழங்கப்படவுள்ளது. முதல் கட்டத்தின் கீழ் கொழும்பு, கம்பகா மற்றும் குருநாகல் மாவட்டத்திற்காக தேவையான வாகனம் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதிகாரிகள் பரிந்துரை செய்தால் நாட்டை முடக்கும் தீர்மானத்தை அமல்படுத்த முடியும். மகிந்த அமரவீர. நாட்டை முழுமையாக முடக்க வேண்டும் என அதிகாரிகள் பரிந்துரை செய்தால் அதனை அமல்படுத்த முடியும் என்று அமைச்சர் மகிந்த அமரவீர நாடாளுமன்றில் இன்று தெரிவித்துள்ளார். நாட்டை முழுமையாக முடக்குமாறு பலர் கோரி வருகின்ற போதிலும் கடந்த காலங்களில் நாடு முழுமையாக முடக்கப்பட்ட போது ஏற்பட்ட அசௌகரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டை முழுமையாக முடக்கினால் மக்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைமை உருவாக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வர்த்தக நடவடிக்கைகளும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவை ஏற்பட்டால் சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனை வழிகாட்டல்களின் அடிப்படையில் முழு அளவிலான முடக்க நிலைமை அமல்படுத்தப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை முடக்குவது மிகவும் இலக்குமானது என்ற போதிலும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பாரதூரமானது என்று அமைச்சர் அமர் வீரவ தெரிவித்துள்ளார். ரிஷாட் பதியுதீனை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதிப்பதில் சட்ட ரீதியான தடைகள் இல்லை என அறிவிப்பு. உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டு ரிஷாட் பதியுதீன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தொடர்பிலான விசாரணை முடியும் வரை அவரை நாடாளுமன்ற அமர்வுக்காக அனுமதிக்க வேண்டாம் என்று அமைச்சர் சரத் வீரசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக இன்று கருத்துரைத்த அமைச்சர் சரத் வீரசேகர பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் விசாரணை செய்ய முடியும் வரை நாடாளுமன்றத்துக்கு அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
நடப்பு விசாரணைகள் தொடர்பில் ரிஷாட் பதியுதீன் தம்முடைய நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி கருத்துக்களை வெளியிட்டால் அது நடைமுறை விசாரணைகளுக்கு குந்தகமாக அமைந்துவிடலாம். அத்துடன் எதிர்காலத்தில் கைது செய்யப்படவிருப்பவர்கள் சட்டத்திலிருந்து தப்பித்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் என்று சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். கோவிட்டுக்காக சேகரிக்கப்பட்ட நிதி வேறு எந்த தேவைக்காகவும் பயன்படுத்தப்பட போவதில்லை. நாமல் கோவிட்டுக்காக சேகரிக்கப்பட்ட நிதியை வேறு எந்த தேவைக்காகவும் பயன்படுத்தப்பட போவதில்லை என்று அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கருத்து ஒன்றுக்கு நாடாளுமன்றத்தில் இன்று பதில் வழங்கும் போதே இந்த தகவலை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் அமைக்கப்படவுள்ள கொள்கலன் உடற்பயிற்சி மையங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 600 மில்லியன் ரூபாய் நிதியை கோவிட் தடுப்புக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சஜித் பிரேமதாச கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். எனினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத நாமல் ராஜபக்சே கோவிட் தடுப்பு நிதியம் வேறு எந்த தேவைக்கும் பயன்படுத்தப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்துள்ளார். கொள்கலன்களை பயன்படுத்தி 500 வெளிப்புற உடற்பயிற்சி கூடங்களை நிறுவுவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை நேற்றைய தினம் ஒப்புதல் வழங்கியிருந்தது. வெளிப்புற உடற்பயிற்சி கூடங்களை நாடளாவிய ரீதியில் அமைப்பதற்காக 625 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான திட்டத்தை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். புலம்பெயர் தமிழர்களின் பணத்திற்காக சரத் பொன்சேகா பொய்யுரைக்கின்றார். சரத் வீரசேகர புலம்பெயர் தமிழர்களின் டாலர்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா பொய்யுரைப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட காலத்திலும் சரத் பொன்சேகாவிற்கு பெருந்தொகையான வெளிநாட்டு பணம் கிடைக்கப்பெற்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். புலிகளின் சார்பில் பேசிய காரணத்தினால் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் பகுதிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைக்கப்பெற்றது என்றும் ராணுவத்தை காட்டிக் கொடுத்தவர் எனவும் சரத் பொன்சேகாவை அமைச்சர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். போர் வெற்றியில் கௌரவிக்கப்பட்ட 5 பேரில் நானும் ஒருவன் என்பதனை மறந்துவிட வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளைக்குடி சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் இவ்வாறு இனத்தையும் ராணுவத்தையும் காட்டிக் கொடுத்து பிழைப்பு நடத்தியுள்ளார் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சுனில் ரத்நாயகவுக்கு வழங்கப்பட்ட தண்டனை சரியானது என சரத் பொன்சேகா கூறுவது புலம்பெயர் தமிழர்களின் பணத்தை பெற்றுக்கொண்டே யாக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். படை வீரர்களாக இருந்தாலும் கொலை செய்ய அனுமதிக்க முடியாது. சரத் பொன்சேகா படை வீரர்களாக இருந்தாலும் படுகொலைகளை செய்வதற்கு அனுமதிக்கப்பட முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். போர் செய்தோம் என்ற காரணத்திற்காக எவருக்கும் படுகொலை செய்ய அனுமதிக்க முடியாது எனவும் சில வேளைகளில் நாளை நீங்களும் அதற்கு இரையாகக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் படை வீரர்கள் தங்களுடைய சீருடையை விற்று படை வீரர் என்ற போர்வையில் கொலை செய்வதற்கு அனுமதிக்க முடியாது. சுனில் ரத்நாயக என்ற படை வீரர் செய்த கொலைகளை பாதுகாப்பு அமைச்சர் நியாயப்படுத்துவது மிகவும் கோழைத்தனமான செயற்பாடு. மனம் பேரி சிறிசாந்தி குமாரசாமி கொலையுடன் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட்டனர். எம்பிலிப்பட்டி கொலைகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அவ்வாறான தண்டனைகள் நிச்சயமாக விதிக்கப்பட வேண்டியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் போர் செய்ததாக நாடாளுமன்றத்தில் கூறுகின்றார். அவரை கடற்படையில் வெளியே போட்டபோது என்னிடம் ஓடி வந்து தொழில் கேட்டார். பின்னர் நான் தான் கோட்டபாய ராஜபக்சேவுக்கு பரிந்துரை செய்து சிவில் பாதுகாப்பு படையின் பொறுப்பதிகாரியாக நியமித்தேன். வாகன சாரதிகள் வழங்கப்படவில்லை, பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று என்னிடம் வந்து கெஞ்சி அழுத போது நான் இராணுவ வாகன சாரதிகளையும் பாதுகாப்பையும் வழங்கினேன். அவற்றை நன்றி மறந்து பேசுகின்றார். தமிழ் மக்கள் இராணுவத்தினர் மீது கோபம் இல்லாத காரணத்தினால் எனக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தனர். நான் டொலர் பெறவில்லை, ஆனால் சரத் வீரசேகர ஜெனிவா சென்று டொலர்கள் பெற்றுக்கொண்டார் என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த நாட்களில் ஜனநாயக விரோத செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அடக்குமுறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த கட்சியை பிரதிநிதித்துவம் செய்தாலும் அடக்குமுறையை ஏற்க முடியாது. வீதியில் சென்ற ஒருவர் வாகன ஒலியை எழுப்பினார் என அவரை ஏதோ பெரிய கொள்ளையை பிடிப்பது போன்று பிடித்து பாதுகாப்பு அமைச்சு செயற்பட்டது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தை கையில் எடுத்த சரத் வீரசேகர அராஜக அரசியலில் ஈடுபட்டுள்ள இலங்கை அரசாங்கம் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் நாடாளுமன்றத்துக்கு வருகை தருவதை தடை செய்வதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவிக்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை.
இவ்வாறான சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அராஜக அரசியலை அரசாங்கம் செய்து வருகின்றது என்று கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் காரியாலயத்தில் நேற்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் நாடாளுமன்றத்துக்கு வந்து செல்வதற்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதற்கு முழுமையான உரிமை இருக்கின்றது. ரிஷாட் பதியுதீன் அண்மையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். அவரை ஒரு குற்றவாளியாக இதுவரை இனம் காணப்படவில்லை. எனவே பொதுமக்களின் வாக்குபலத்தால் தெரிவு செய்யப்பட்டுள்ள ரிஷாட் பதியுதீன் நாடாளுமன்றத்துக்கு வருகை தருவதற்கு இங்கு நடைபெறுகின்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு எவ்விதமான சட்ட சிக்கலும் இல்லை. இது தொடர்பாக கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சபாநாயகர் அவரை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக உறுதியளித்த நிலையில் அவரை நாடாளுமன்றம் அழைத்து வர வேண்டுமாக இருந்தால் சபாநாயகரின் கையெழுத்திட்ட ஆவணம் தேவை என குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் நேற்று முன்தினம் மாலை ரிஷாட் பதியுதீனுக்கு PCR பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் முடிவுகள் இதுவரை கிடைக்கவில்லை என இன்னும் ஒரு காரணம் கூறப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்று நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தனது வேண்டுகோளின் பேரில் ரிஷாட் பதியுதீனை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வர வேண்டாம் என்றும் அது விசாரணைக்கு இடையூறாக அமையும் என்றும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இவை முன்னுக்கு பின் முரணான கருத்தாகவே இருக்கின்றது. இந்த விடயமானது எந்த சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என எனக்கு தெரியவில்லை. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்து செயற்பட முடியுமா? அது எந்த சட்டத்துக்கு உட்பட்டது என்பது புரியவில்லை. இந்த விடயத்தின் மூலம் தெளிவாக தெரிகின்ற விடயம் என்னவென்றால், சிறுபான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அச்சுறுத்தி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள அரசாங்கம் திட்டமிடுகிறது. இது ஜனநாயக நாடா அல்லது இராணுவ ஆட்சி நடைபெறுகின்ற நாடா என்ற கேள்வி எழுகின்றது. எனவே இதன் மூலம் இந்த நாட்டுக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்ல வருகின்றது? அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்றவர்களின் குரல் வலையை நசுக்குவதற்கும் அரசாங்கம் திட்டமிட்ட அடிப்படையில் செயல்பட்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாகவே ஐக்கிய மக்கள் நாடாளுமன்ற சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெனோண்டாவை கைது செய்வதற்கு திட்டமிட்டு வருகின்றது. இவையெல்லாம் அராஜக அரசியலின் வெளிப்பாடாகும். அரசாங்கத்தின் திட்டம் என்னவென்றால், எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயகவின் நாடாளுமன்ற உறுப்புரிமையை இல்லாது செய்வதைப் போல ரிஷாட் பதியுதீனுடைய நாடாளுமன்ற உறுப்புரிமையும் இல்லாது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அரசாங்கம் செயற்படுகிறது என்பதை அனைவராலும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே அரசாங்கம் தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரணம் கொண்டும் எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நெருக்கியோ அல்லது எங்களை அச்சுறுத்தியோ எங்களுடைய செயற்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போட முடியாது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் இதன்போது கருத்து தெரிவித்துள்ளார்.